finish. என்ன finish கே? உன் ஃபைல்ஸ் தான் finish பண்ணிட்டேன். என்னடா சொல்ற? bro உங்க ஷார்ட்ஸ் ஃபைல delete பண்றாரு bro அண்ணே. நான் அஞ்சிரடி. ஆ நான் delete பண்ண வரணும் ரெடி. ஏன்டா டென்ஸ் தான் இது இந்த வீடியோட கண்டென்ட் அதுதான். டேய் நான் கண்டென்ட்டா என்ன கண்டென்ட்? delete ஆன ஃபைல்ஸை திரும்ப எடுப்பது எப்படி? இதுக்காக தான் உங்க ஃபைல்ஸ் delete பண்ணிருக்கோம். அந்த ஃபைலை நான் எப்படி எடுக்கறன்றத மட்டும் பாருங்க. நீ பாக்குற அன்னைக்கு அதாவது சோல்ஜர்ஸ் இந்த வீடியோ என்ன பண்ண போறோம்னா டெலீட் ஆன கேக்கோட ஃபைல்ஸை வந்து நாம அகைன் ரிகவர் பண்ண போறோம். ரிகவர் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத என் கூட சேர்ந்து நீங்களே பாருங்க. ரிகவர் பண்ணா சக்சஸ் பண்ணலடா ஏண்டா சொல்ல அண்ணா ரொம்ப சார் வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க பிசிடா, இது உங்க ஏ டு டி பேசிக்ஸ். இதான் டெலிட் பண்ணல அப்போ இந்த ஃபைல் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஃபைல்ஸ் நம்ம எப்படி எடுக்க போகிறோன்றத பார்க்கறதுக்காடி ஃபைல்ஸ் எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். அது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஃபைல் சிஸ்டம். ஸோ ஃபைல் சிஸ்டம்ன்றது என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா, அதாவது நம்மளோட ஹார்ட் ட்ரைவ் இருந்தாலும் சரி பிரிண்டர் இருந்தாலும் சரி எதில் இருந்தாலுமே டேட்டாவை எப்படி அலைன் பண்ணி எந்த இடத்துல எந்த டேட்டா இருக்குது அப்படின்ற டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு டேட்டா பேஸ் மாதிரி. புரிஞ்சுதா? எனக்கு இது இங்கிலீஷ்லாம் வேணாம். ரெக்கவர் பண்ண முடியுமா முடியாதா? சுத்தமாக சுத்தாதா? முதல்ல இதுக்கு முன்னாடி இருக்க டெக்னாலஜியை பார்ப்போம், அதுக்கப்புறமா வந்து ரெக்கவர் பண்ண முடியுமா முடியாதுன்றத பார்ப்போம். ஸோ இது ஒரு ஃபைல் சிஸ்டம் அப்படின்னால ஒரு ஃபைல் நீங்கள் ஒரு பென்ட்ரைவ்லையோ ஏதோ ஒரு ஸ்டோரி மீனியும் டெலிட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அந்த ஃபைல்ஸை டெலிட் பண்ணாது. ஏன் அப்படின்னா ஒரு ஃபைல் டெலிட் பண்ணுறது அப்படின்ற ஒரு டாஸ்கே இந்த பென்ட்ரைவ்ஸில் கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களால் ரெண்டு விஷயம் தான் பண்ண முடியும், ஒன்று ரீட் இன்னொன்று ரைட். இது டெலிட்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஸோ அப்போ எப்படி ஒரு ஃபைல்ஸ் டெலிட் ஆகுதுன்னு கேட்டால் நான் ஏற்கனவே சொன்னா ஃபைல் சிஸ்டம், அந்த ஃபைல் சிஸ்டமில் ஒரு பார்ட்டிஷன் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா எந்தெந்த டேட்டா எங்கெங்கே இருக்குன்றதுக்கான ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். ஒரு சிம்பிளான டைமில் சொல்லலாம். ஸோ அந்த டேட்டா பேஸ்லேருந்து மட்டும் உங்களோட ஃபைலோட என்ட்ரி மட்டும்தான் ரிமூவ் ஆகும். ஸோ அந்த என்ட்ரி ரிமூவ் ஆகிடுச்சுன்னா நம்மளோட ஓஎஸ் விண்டோஸாக இருக்கலாம் இல்லை ஆண்ட்ராய்டாக இருக்கலாம், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்க்கு அப்படி ஒரு ஃபைல் இருக்கிறதே தெரியாது. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் எங்கேயும் டெலிட் ஆகாது. இந்த ஆக்சுவல் அந்த பைனரி டேட்டான்றது அதில் அப்படியே தான் இருக்கும். ஸோ தியரிட்டிக்கலி உன்னோட வீடியோஸ்லாம் இதுக்குள்ள தான் இன்னும் இருக்குது, ஆனால் உனக்கு தான் கண்ணுக்கு தெரியல. இருக்கிற டேட்டாவை நம்ம ஸ்கேன் பண்ணி எடுத்தா மட்டும் போதும். அதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ரெக்கவரி சாஃப்ட்வேர். ரெக்கவரி சாஃப்ட்வேர் இருக்கட்டும், அது உங்ககிட்ட இருக்கா? அதுக்காக தான் இருக்காங்க இந்த வீடியோட ஸ்பான்சர். ஓ நீ அப்படி வரியா? பாயிண்ட் முடிச்சல அதான் வர்க்கீஸ். This video is sponsored by Wondershare Recoverit. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி சாஃப்ட்வேர். ஸோ இந்த மாதிரி ஃபைல்ஸ் டெலிட் ஆச்சுன்னா அந்த மாதிரியான ஃபைல்ஸை நீங்கள் இந்த ரெக்கவரி சாஃப்ட்வேர் மூலமாக எடுத்துக்கலாம். இது மூலம் மட்டும்தான் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரெக்கவரி சாஃப்ட்வேர்னாலே அது மூலமாக எடுக்க முடியும். ஸோ அதில் ஒரு ரெக்கவரி சாஃப்ட்வேர் தான் Wondershare Recoverit. ஸோ முதல்ல இது ரெக்கவர் பண்ண என்ன பண்ணோம்? எடுத்து முதல்ல பிசியில் போடணும். அதே தான் இப்போ வந்து நம்மளோட மெமரி கார்டை வந்து நம்மளோட பிசியில் கனெக்ட் பண்ணியாச்சு. பட் மெமரி கார்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. டே அதானே அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன், எங்கடா ஃபைலு? அது அவ்வளோதான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா Wondershare-ஓட அவங்களோட சைட். ஸோ இதில் போயிட்டு நம்ம வந்து நம்மளோட சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிப்போம். இங்கே டவுன்லோட் பட்டன் எடுத்துனா அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்தானே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லுது. சேவ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். எஸ் இன்ஸ்டால். எனக்கு என்னமோ நம்பிக்கையே வரல. உண்மையை சொல்ல எனக்கு எதாவது நம்பிக்கை இல்லை, பட் இருந்தாலும் பார்ப்போம். என்னடா சொல்கிறீங்க? நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டுருக்கீங்க. ஸோ இங்கே பார்த்தா நமக்கு நம்மளோட ஹார்ட் ட்ரைவ்ஸ் அண்ட் நம்மளோட முக்கியமாக நம்ம கேமராவோட மெமரி கார்டு, கேமராவோட மெமரி கார்டு, நம்ம கேகேயோட மெமரி கார்டு. ஸோ அது வந்து காட்டுது நம்மளோட கேமராவோட மெமரி கார்டை ஸ்கேன் பண்ணணும், ஏதாவது ஃபைல்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்ல போகிறேன், இங்கே வீடியோ ஃபோட்டோ ரிஜிஸ்டர் இருக்கு இல்லையா, அதில் என்ஹான்ஸ் ரெக்கவரிங் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காட்டு எடுத்தோன்னே காட்டுது எக்ஸ்டர்னல் ட்ரைவ்ன்ட்டு, அதை கிளிக் பண்ணி ஸ்கேன் பண்ண வேண்டியதான். என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கும், MP4, MOV, தென் இது செலக்ட் பண்ணி என்னென்ன மாதிரியான வீடியோஸ் இருக்கும் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேன் கொடுத்த வேண்டியதான். பிரபு வந்து அந்த மாதிரி கேட்டிருப்பாரு. மோசமான என்ன 28 வருது? 38 வந்து 41 வந்துச்சு. 41 வீடியோ வச்சிருக்க. இல்ல இல்ல கட் பண்ணு, கட் பண்ணுங்க. வரங்க எல்லாரும் வாடா, கட் பண்ணுங்க. பாடி கணேசா கால் பண்றா சோல்ஜர்ஸ். ஏன்டா கணேசா? ஏய் போடா வேடா. யார் போடா? எவன் போடா தான வெயின்றாரு. சரி உன் லவ்ல எப்படி போகுது? அவளுக்கா நான் இங்க நிக்கிறேன். என்னக்கா வாங்க நிக்கலடா. தீராவதே மாதிரி தானே. சேர் வந்து பிரிச்சி அனுமார் அனுமார் ஜெயமாயிட்டே தான். 1000 அதிசயம்
ஏடா இதெல்லாம் நம்பரா மாதிரி இருக்கு. ஏய் நடிக்காதடா கணேசே, அடி கூட போடா, கைவா கூட்டி போடுவாள. நான் நல்ல பையனா, ஏனா இப்படி பண்றீங்க? நம்மள பாத்தா புள்ள ஃபெயில் ஆயிட்டே அடி வெச்சிருக்கேன், கால போட்டு இருக்கேன். நீங்க என்ன நானா இப்படி சொல்றீங்க? ஓடுறா, லவ் பரிச்சே பாஸ் பண்ணிரலாம். டேய் நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்ப்பா பின்றாம்ப்பா. கேக்க ப்ரோ, சீ புள்ளையா இருந்து லவ் பண்ணலடா அதிகம். உன்னை பார்த்த பின்பு நான் சொன்னா வந்து ஒரு பொண்ணை வந்து மனசு லவ் பண்ணிட்டு இருக்கான், நான் பண்ணலாம் பாத்துட்டு இருக்கான். ஒரு நாள் கழிச்சு சொந்திருக்கு, கையில ரோஸ் அது ஒரு நல்ல வெள்ளை சட்டை போட்டு கையில ரோஸோட போயிருக்கான். என்னோட ரொமான்டிக் டைமை இப்ப பாரு. போனதுக்கு அப்புறம் வந்து ரோஸ்லாம் அவனு போகும்போது அந்த அப்புறம் ரோஸ் குடுத்துருது. சென்னையில கலந்தவனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பா? பையன் நினைச்சிருக்கான், ஆஹா கும்பல போனதே குறுக்க வந்துருச்சு, லவ் சட்டை ஆயிடுச்சுன்ட்டு சந்தோஷமா நினைச்சிட்டு இருக்க நேரத்துல அந்த பொண்ணு ஒரே வார சொல்லிருது. என்ன அப்படின்னா, வெளியே என் ஆள் நின்றுகிட்டு இருக்கா, அவங்க கிட்ட மட்டும் இதை குடுத்துறீங்களா அண்ணா அப்படின்னு இருக்கு. சாமி வெட்டு போகின்றேன். அங்க உடஞ்ச வந்தா பையன், இங்க வந்து வந்து சிங்கிள் பசங்க எடுத்து புளி விடுவான். சோல்ஜர்ஸ், கணேசா கதை சூப்பராக இருந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பேக் டு த வீடியோ வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் ஃபுல்லாக முடிந்து விட்டது. பார்த்துக்க 276 வீடியோ வச்சிருக்கு. என்ன வீடியோ வச்சிருக்கு? அவ்வளோ வீடியோ நீ ஷூட்டே பண்ணல. இதில் போட்டுருக்கோங்க, ப்ளீஸ் ரெக்கவர் அசாப் டு ப்ரெவென்ட் த ஃபைல்ஸ் ஃப்ரம் பீங் ஓவர் ரிட்டன். அதாவது என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபைல் நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த பென்ட்ரைவ் ஆர் எனி ஸ்டோரேஜ் மீடியம் வந்து நீங்கள் யூஸே பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அதில் ஏதாவது ஒரு ஃபைலை காப்பி பண்ணி உள்ளே போடுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த டெலிட்டான ஃபைல் மேலேயே அந்த ஃபைல் வந்து ஓவர் ரைட் ஆகிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுக்குறாங்க. ஓகே ஓகே கொடுத்துரும். இப்போ என்ன பண்ணலாம்னா, மொத்தமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா பேக்கப் எடுத்துருவோம், ரெக்கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இதே காட்டுது வீடியோ, கேனனில் 84 வீடியோ இருக்குது, அதர் வீடியோஸ்னு சொல்லிட்டு 175 வீடியோ இருக்குது. கணேச கட்டத்தில் அடுத்து கேக்க கட்டிட்டு வந்து கவலைப்படாது. கேக்கே லீக்கிடு வீடியோ டெப்பி போர். இதை நம்ம அப்படியே என்ன பண்ணலாம்னா அப்படியே ரெக்கவர் கொடுத்துருவோம். முதல்ல ரெக்கவர் பேசலையா? ஐயோ ஏதாவது இப்போ பெண்ட்ரு ஏதாவது ஸ்டோரேஜ் வேறு ஏதாவது ஸ்டோரேஜ் பண்ணியிருந்தாங்க. சி ட்ரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. இது ஏன்னா எஸ்எஸ்டி மட்டும் தான் இருக்குது இந்த பிசியில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணி பேக்கப் எடுப்போம். இதில் போயிட்டு நியூ ஃபோல்டர் கேக்கு எஸ்டி கார்டு ரெக்கவரி ரெக்கவர் அவ்வளோதான். சோல்ஜர்ஸ் ரெக்கவரி போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். சோல்ஜர்ஸ் ஒரு வழியாக நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றது சொல்லுங்க. உங்களை அடுத்த வீடியோல வந்து பார்க்கிறோம். அது வரைக்கும் போய்ட்றேன், பாய்.